வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் திருமண தோஷம் நீங்குவதற்கான பரிகார முறைகள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போறது ஒரு அற்புதமான விஷயம். நினைத்த காரியம் நடக்க வேண்டும் அப்படின்றது எல்லோருடைய கனவுகளும் ஆசைகளும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களா செய்யுங்க, நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுங்க. அதே மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களும் நன்மைகளாகவே நடக்கும். நாம் நினைத்தது நடக்கும் அந்த நேர காலம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். என்ன நினைத்தாலும் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நம்ம செய்யறது நல்ல விஷயங்களாக நினைங்க. ஆனால் என்ன நினைத்தாலும் அது அப்படியே நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லலாம். நம்ம திதிகள் அப்படின்றது மொத்தம் எத்தனை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். திதிகளில் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்ச திதிகள் அப்படின்றதுனா என்ன அப்படின்றதும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இதில் பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, த்ரியோதசி, சதுர்த்தி, பௌர்ணமி, இது சுக்லபட்ச திதிகள். கிருஷ்ணபட்ச திதிகள்னா என்ன? பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, த்ரியோதசி, சதுர்த்தி, அமாவாசை, இது கிருஷ்ணபட்ச திதிகள். இதில் அமாவாசை முடியும் கடைசி ஒரு மணி நேரம், பௌர்ணமி முடியும் கடைசி ஒரு மணி நேரம். இதை சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். அதாவது அமாவாசை முடியும் கடைசி ஒரு மணி நேரம், பௌர்ணமி முடியும் கடைசி ஒரு மணி நேரம், அதாவது பிரதமைக்கு முன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரதமைக்கு முன் இரண்டு மணி நேரம் கூட எடுத்துக்கலாம். இதை சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சித்தர்களும் வழி வழியாக சொல்லப்பட்ட நேரம்தான் இது. கேட்டதை கொடுக்கும் ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம். நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்மளால் செய்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த வீடியோவின் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, நினைத்தது நடக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொன்ன நேரங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். எந்தெந்த நேரத்தில் எப்பெல்லாம் செய்யணும் அப்படின்றத அமாவாசை முடியும் கடைசி ஒரு மணி நேரமும் பௌர்ணமி முடியும் கடைசி ஒரு மணி நேரத்துலேயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த நேரம் வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது மாதம் மாதம் வருமா அப்படின்னா, கண்டிப்பாக வரக்கூடிய மாதம் மாதம் நீங்கள் செய்யலாம். இதை மாதம் மாதம் நாம் செய்ய வேண்டுமா? கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் மனசார நினைத்து அந்த நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நிறைவேறும். என்ன நினைக்கிறீங்களோ அந்த இது கண்டிப்பாக நடக்கும். இறைவனை நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு இதை முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இன்று நாம் இந்த வீடியோவின் மூலமாக தெரிந்து கொண்ட விஷயம், நினைத்த காரியத்தை நடத்தி காட்ட எந்த நேரம் உகந்தது அப்படின்றதும் தெரிந்து கொண்டோம். இந்த நேரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். யாருக்கெல்லாம் என்ன தேவைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யுங்கள். எப்பொழுது வருகிறது அப்படின்றத முன்கூட்டியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு சொல்லுங்கள். அதுவும் நல்ல விஷயங்களாக ஷேர் பண்ணுங்கள். எப்பொழுதும் நீங்கள்
மற்றவர்களுக்கு நன்மை நினைக்கும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாகவே நடக்கும். இந்த விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கும் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.